எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீதாப்பழத்தை பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீதாப்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நிறையவே கிடச்சிட்ருக்கு. சீதாப்பழம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோலோட அந்த கண்ணு கண்ணாக இருக்கிறது நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இருக்கிற சீதாப்பழம் நல்ல தேர்ன சீதாப்பழமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்போதுமே நீங்கள் வாங்குகிற சமயத்தில் அந்த கண்ணு பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த சீதாப்பழத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்ததை பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தது சீக்கிரமாக பழுக்கணும் அப்படின்னா, அரிசிக்குள்ளே வச்சு நீங்கள் பழுக்க வச்சுருங்க. அரிசிக்குள்ளே வைக்கிறப்ப நீங்கள் சும்மா மேலாக வச்சும் வச்சுக்கலாம், இல்லை இது மேலே கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ காயாக இருக்கிற சீதாப்பழமாக இருந்தாலும் சரி சீக்கிரமாகவே பழுத்துரும். ஆனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சீதாப்பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறமா அதோட விதைகளை கண்டிப்பாக வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அதுலேயுமே ஒரு மருந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் தலையில் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம மருந்தாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சீதாப்பழ கொட்டைகளை எடுத்து காய வச்சுருங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிரும். அதை எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுடராக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நெய் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதை வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தலையில் 15-20 நிமிஷம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் தலை குளிச்சுருங்க. ஆனால் ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டாம். இந்த மெத்தடில் நீங்கள் குளிச்சிங்கன்னா தலையில் எவ்வளோ பெயின் பொடுகு இருந்தாலும் எல்லாமே சரியாயிரும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சது போடணும். இது மாதிரி நீங்கள் மாதத்துக்கு 4 தடவை போட்டு குளித்தாவே உங்கள் தலையில் இருக்கிற பெயின் ஈர எல்லாமே சரியாயிரும். இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சீதாப்பழத்தை சீக்கிரமாக பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான், ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் வாங்கிட்டு வந்த சீதாப்பழம் ரொம்ப காயாக இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமாக பழுக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டப்பாவில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நீங்கள் வாங்கிட்டு வந்த சீதாப்பழங்களை இதே மாதிரி தண்ணியில் முக்கி முக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஒரு சாதாரணமாக விஷயமா இருக்கும், ஆனால் சீக்கிரமாக பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ், நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் வந்து தண்ணியில் நனைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சிடாமல் நல்லா காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு கூடையில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து அதில் தேங்கி இல்லாமல் கீழே வடிஞ்சிரும். பழம் வந்து சீக்கிரமாக பழுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.